ஓம் சாந்தி. 27/12/2019 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும் புது உலகை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆத்மாவை பாவனமாக்க வேண்டும். கேள்வி: புத்தியின் போட்டு திறக்கும்படியான எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார்? பதில்: இந்த எல்லையற்ற அழிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் கோத்ரெஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்த புத்தியானது திறக்கப்பட்டுவிட்டது. கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டோம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று அழிவற்ற பாகம் இருக்கிறது. யார் கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பார்கள். முயற்சி செய்து தனது ஆஸ்தியை எடுத்துக்கொள்வார்கள் என்ற அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. நினைவு யாத்திரையின் மூலம் ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்து சத்தோபிரதான நிலையை அடைய வேண்டும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அளவிற்கு எந்த தவறும் செய்யக்கூடாது. 2. விசேஷ குழந்தை ஆவதற்காக தந்தையின் நினைவின் கூடவே வீட்டின் மீதும் அன்பிருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகாவில் மூழ்கியிருக்க வேண்டும். தந்தை என்ன புரிய வைக்கின்றாரோ அதை தனது சகோதரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வரதானம்: சேவை செய்து கொண்டே சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் இருக்கும் அனுபவத்தை செய்யக்கூடிய பிரம்மாவிற்கு சமமாக உதாரணமானவர் ஆகுங்கள். பிரம்மா பாபா சேவை செய்து கொண்டே பல்வேறு செய்திகளை கேட்டு கொண்டிருந்தாலும் ஏகாந்தவாசியாக ஆகியிருந்தார். 1 மணி நேரத்திற்கான விஷயத்தை 5 நிமிடத்தில் சாரமாக புரிந்து கொண்டு தனது அந்தர்முகி மற்றும் ஏகாந்தவாசி நிலையின் அனுபவத்தை ஏற்படுத்தினார். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபா ஒருபோதும் தான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொன்னதில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு முன் எடுத்துக்காட்டாக இருந்தார். ஆக இப்போதைய நேரத்தின்படி இந்த பயிற்சி அவசியமானதாகும். மனதில் ஈடுபாடு இருந்தால் நேரம் தானாகவே கிடைக்கும். மேலும் பலருக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக ஆவீர்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு காரியத்திலும் கர்மம் மற்றும் நினைவின் அனுபவம் ஏற்படுவதே கர்மயோகமாகும்.